யாருக்கு அழைப்பு கொடுக்கறது? கமல் வந்துட்டு எப்படி வருவாரு, சக்சஸ் பண்ணுவாரா எப்படி? ஏன்னா மதுரையினால வெற்றின்ற மாதிரி நீங்களே பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க, அதனால மதுரைக்கு வர்றாரு. ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சு சொல்லிட்டு மதுரைக்கு வந்திருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைக்கு மக்கள் சேவை ஆற்றுவது என்பது ஒரு எல்லோரும் வரவேற்கக்கூடியது. அந்த மக்கள் சேவைக்கு மக்கள் அங்கீகாரத்தை பெறுவது என்பது வேறு, சேவை என்பது வேறு, அங்கீகாரம் என்பது வேறு. இப்போது எத்தனையோ இயக்கங்கள் மக்கள் சேவையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மக்கள் அங்கீகாரத்தை பெற முயற்சிக்கிற போது மக்களுடைய அந்த அங்கீகாரத்தை அவர்கள் பெற முடியுமா என்பது தெரியாது. அது பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போது அவர்கள் சினிமா துறையின் மூலமாக கிடைத்திருக்கிற அந்த புகழை, அந்த அறிமுகத்தை அவர்கள் இன்றைக்கு மக்கள் சேவைக்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்கள். அது பயன்படுத்துவதில் ஒன்று தவறில்லை, ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் காலம் பதில் சொல்லும். இன்றைக்கு நாங்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசை, அம்மாவுடைய லட்சிய கனவாக இருக்கிற புரட்சித் தலைவி அம்மாவில் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், உறுதியை அளித்திருக்கிறார்கள். ஆகவே அதை நிறைவேற்றுவதுதான் 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய எண்ணம். அதிலே நாங்கள் அடிப்படையாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரை அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிற திட்டத்தை தாண்டி யாராவது சிந்திப்பீர்களானால் அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அம்மா அவர்கள் வறுமை ஒழிப்பதற்கு திட்டம் கொடுத்திருக்கிறார்கள், வளர்ச்சிக்கும் திட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் இளைஞர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள், விவசாயிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அன்றாடம் நடைபெறுவது திட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள், தொலைநோக்கு திட்டங்கள்.